ஸோ கிளாஸ் 11 சாப்டர் நம்பர் 6 கிராவிடேஷன் இதுக்குரிய 1 மார்க் பார்ப்போம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். லீனியர் மொமெண்டம் அண்டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பிளானட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அட். ஸோ ஆப்ஷன் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, இதில் அது லீனியர் இந்த மட்டும் பாருங்கள் லைன், இதே மாதிரி இதை சொல்லுவோம் அப்படின்னா லயன்னே சொல்லுவோம், லயன் லைன். ஸோ ரெண்டு சிங்கம் அதாவது ரெண்டு லைன் எங்கே வருதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டு, இஃப் த மாசஸ் ஆஃப் த எர்த் அண்டு சன், ஸோ இதில் சடன்லி டபுள் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பியையும் டியையும் பாருங்கள், 2 + 2 ஆப்ஷன் 4. ஸோ இதுக்கு 4 போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ரெண்டு லைன் வர்றது. இதுக்கு பியையும் டியையும் கம்பேர் பண்ணி சி ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ரீசஸ் 4 times, 2 + 2 இன்க்ரீஸ் ஆகி 4 ஆயிரும். தேர்ட் ஒன் வேர்டு, இதில் என்னென்னா இந்த V1/V2 இதை அப்படியே மாற்றி போடுங்க, V2/V1 அப்போ R2/R1. ஸோ ஆப்ஷன் ஏ R2/R1. தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், இதில் எதாவது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா ஆப்ஷன் பாருங்கள் ஆர்பிட் தான் முடியும், எல்லா ஆப்ஷனுமே ஆர்பிட்னு முடியும். ஃபோர்த்தும் பாருங்கள் இங்கேயும் ஆர்பிட்னு தான் முடிஞ்சிருக்கு. அப்போது ஆர்பிட்னு முடியாத ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சேட்டலைட். ஸோ சேட்டலைட் தான் எப்போவுமே மாஸ், மாஸான ஒரு விஷயம் வந்து சேட்டலைட் தான், அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ஆப்ஷன் போட்டுருவோம். ஃபிஃப்த் ஒன் இருக்கிறதுலே பெரிய நம்பர் பாருங்கள், பெரிய நம்பருங்கிறது 1032. சிக்ஸ்த் ஒன் கெப்ளர்ஸ், இதில் இந்த லர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே கன்சர்வேஷன் ஆரம்பிக்குது, எனர்ஜின்னு ரெண்டு வருது ஆனால் டிஃப்ரெண்ட் அல்ல, வெறும் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஆப்ஷன் பியை பாருங்களேன், இதில் இந்த ஆங்குலர் லர் கெப்ளர், ஆங்குலர் கெப்ளர். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லர் இது லார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 7, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த மூன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்து. இதில் மூணு எர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், இந்த ரெண்டு வேர்டை மட்டும். மூணுக்கு எர்த்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்போவுமே கொஞ்சம் கூலாக தான் இருக்கும், மூணு வந்து கூலாக தான் இருக்கும் பட் நெகட்டிவாகவே இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நெகட்டிவாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டாக சொல்லி பாருங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நெகட்டிவாக இருக்கும். இதே இது சன்னு வந்துச்சுன்னா, மூணும் எர்த்து வந்துச்சுன்னா நெகட்டிவ், சன்னு எர்த்து வந்துச்சுன்னா டே டைமில் ரொம்ப வெயில் அடிக்கும், ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நைட் டைமில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டுமே கலந்துருக்கு இதில். அப்போ இதில் வந்து பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. எப்போது சன்னு வந்துச்சுன்னா, மூணு வந்துச்சுன்னா எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும், கூலாக இருக்கும் ஆனால் நமக்கு நெகட்டிவாக இருக்கும், ஆப்போசிட் வேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணுக்கு மட்டும். 8, இதில் என்னென்னா கேஏ கைனெட்டிக் எனர்ஜி அட் த பாயிண்ட் ஏ, கேபி கைனெட்டிக் எனர்ஜி அட் த பாயிண்ட் பி அண்ட் அட் த பாயிண்ட் சி. கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டில் தான் அதிகமாக இருக்கும், போக போக கம்மியாகிடும். அப்போது ஃபஸ்ட் பாயிண்டில் கேஏ அதிகமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மி கேபி, அதை விட கொஞ்சம் கம்மி கேசி. ஸோ கேசி தான் இருக்கிறதுலே கம்மியான ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 9, இதில் பாருங்கள் சன் இருக்குது எர்த் இருக்குது, அப்போது பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும், மூணு அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். 10, மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஆர் டபுள்டு, ரெண்டுமே டபுள் ஆகுது. ஒரு வண்டியில் வந்து வெயிட் அதிகமாக ஏற்றிட்டா அதில் நம்ம என்ன தான் ஆக்சிலரேட் பண்ணாலும் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது இங்கே டபுள் ஆச்சுன்னா ஆன்சர் ரொம்ப கம்மியான ஆன்சர்னு பார்த்தா G/2. ஸோ ஆப்ஷன் பி. 11 என்ன அப்படின்னா, சனோட கிராவிடேஷனல் ஃபீல்டை வந்து எர்த்து எப்போ புரிஞ்சுக்கணும், எந்த மந்தில் அதிகமாக புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்க முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஜனவரியிலேருந்து என்ன பண்ணுங்கள், டிசம்பர் வரைக்கும் எழுதி பாருங்கள், ஜனவரி ஃபெப்ரவரின்னு எழுதி பாருங்கள், டிசம்பர் வரைக்கும். அதில் ஃபஸ்ட்டு மந்த்து ஜனவரி, சிக்ஸ்த்து மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன், 7 வந்து ஜூலை, அடுத்து 12th மந்த்து டிசம்பர். அப்போ இதை பிரிச்சுக்கிடுவோம், இங்கிட்ட ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க, இங்கிட்ட ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா ஜனவரி, எடுத்தோடனே நியூ இயர். ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்போம், நம்மளோட ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜூலை ஆரம்பித்தோடனே டிக்ரீஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், டிக்ரீஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு 6 மந்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஜனவரியில் இன்க்ரீஸ் ஆகும், ஜூலையில்
டிக்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் இன்க்ரீஸ் ஆகிற ஆப்ஷன் இந்த இருக்குது. இன்க்ரீஸ் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி, டிக்ரீஸ் இந்த மந்த் ஆஃப் ஜூலை அப்படின்னு ஞாபகம். 12, ஒரு பர்சன் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெயிட் வந்து குறையும். ஏன் அப்படின்னா, இப்போ பஸ்ஸில் போகிறாங்கன்னா அவங்க பிடிச்ச சாப்பிட முடியாது, பிடிச்ச மாதிரி தூங்க முடியாது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், வெயிட் குறையும்னு வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் வந்து குறைஞ்சிடும். 13 பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க, காற்றுல இப்போ நம்ம பறக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து வெயிட் இல்லாத மாதிரி உணர்வோம். அப்போது ஃப்ரீ ஃபால், ஸோ இது காற்றுல பறக்கிறது. அப்போது நம்மளோட வெயிட் எதுவுமே இல்லை, 0. 14, இதில் 4 times இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூன்னு இருக்கும். 4 times, 4 times வந்துச்சு அப்படின்னா எஸ்கேப் ஆயிரும் போட்டிருக்காங்க. என்ன எஸ்கேப் ஆயிரும், அதில் பாதி எஸ்கேப் ஆயிரும். அப்போது 2 times. க்வெஸ்சன் நம்பர் 15, இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த எர்த்துஸ் கேட்டிருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி சேட்டலைட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியாக தான் இருக்கும்னா லெஸ் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி சேட்டலைட்டில் கம்மியாக இருக்கும். சேட்டலைட்டில் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே நமக்கு போதும், அதை வச்சே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, தான் 15 questions answers.